வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சிவபெருமானுக்கும் என்ன சம்பந்தம், மாங்கல்ய பாக்கியம் தரக்கூடிய இந்த திருவாதிரை நம்ம பார்க்க போறோம், ஆருத்ர தரிசனம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடுகளை பார்க்க போறோம். இந்த வீடுகளை பார்த்துக்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பன்னெண்டு ராசிகளும் 22 நட்சத்திரங்களும் இருக்கு. இந்த 22 நட்சத்திரங்களில் ரெண்டு நட்சத்திரம் மட்டும்தான் திருங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்குது. அது என்ன நட்சத்திரம்னா திருவாதிரையும் திருவோணமும். இந்த ரெண்டு நட்சத்திரம் மட்டும்தான் ஆரம்பிக்கும் போது திருன்னு வருது. இந்த திருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இறைவனுக்கானது அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமான அர்த்தகத்துக்கு தான் இந்த திருவோணம் திருவாதிரைன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே இறைவனுக்கு உகந்த நட்சத்திரம் தான். யாருக்கு யாருக்கும்னா திருவோணம்ங்கிறது திருவோணம் நட்சத்திரம் விஷ்ணு பகவானுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கும் உகந்தது. நீங்கள் நினைப்பீங்க, ஓ அப்படின்னா சிவபெருமான் திருவாதிரை அன்னைக்கு தான் பிறந்தாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. சிவபெருமான் யாருக்குமே பார்க்கலை, சிவபெருமான்லேருந்து தான் எல்லாருமே பிறந்திருக்கோம். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. முதல்ல நான் என்ன கதை சொல்ல போகிறேன் ஒரு விஷ்ணு இப்போ வைகுண்டத்தில் ஆதிசேஷன் மேலே இப்போ உறங்கிட்டு இருந்தாங்க, பள்ளி கொண்டு இருந்தாங்க. அப்போ இப்போ பள்ளி கொண்டு இருக்கும்போது விஷ்ணு பகவானோட எடை அதிகமாகிறதுனால ஆதிசேஷனால் தூக்க முடியல விஷ்ணு பகவானை. அதனால் ஆதிசேஷன் ரொம்ப அவங்களோட உடம்பு ரொம்ப வலிச்சு விஷ்ணு பகவான்கிட்ட கெஞ்சுறாங்க, நாராயணா நாராயணா உங்கள் எடை என்ன திடீர்னு அதிகமாகிடுச்சு, என்னால் தூக்க முடியல, அபயம் அபயனுக்கு உதவி பண்ணுங்கன்னு ஆதிசேஷன் திருமால் கிட்ட கெஞ்சுறாங்க. அதுக்கு திருமால் சொல்கிறாங்க, நான் சிவபெருமான நடனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால தான் என்னோடய எடை ஏறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் விஷ்ணு பகவான் அந்த சிவபெருமான நடனத்தை பற்றி ஆதிசேஷனுக்கு விளக்கி சொல்கிறாங்க. உடனே ஆதிசேஷன் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கும் சிவபெருமான நடனத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு திருமால் சொல்கிறாங்க, நீ பூலோகத்தில் அவதாரம் எடு, பூலோகத்தில் பிறவி எடு. அப்போ பிறவி எடுத்து நீ தவம் பண்ணானே சிவபெருமான நடனத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதை கேட்டு ஆதிசேஷனும் பூலோகத்தில் சிதம்பரத்தில் ஒரு முனிவருக்கு பங்கெல்லாம் பிறந்தாங்க, குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தவம் பண்ணி சிவபெருமானனை சிவபெருமானன் நடந்ததை பார்த்தாங்க. அவங்க ஆதிசேஷன் கூடவே புலிகால் உடைய ஒரு முனிவரும் இருந்தாங்க, அவங்களும் ஆதிசேஷன் கூடவே தவம் பண்ணி அவங்களும் சிவபெருமானன் நடந்ததை பார்த்தாங்க. இதுவும் எப்போ நடந்ததுன்னா இதுவும் ஒரு மார்கழி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வர திருவாதிரை அன்னைக்கு தான் நடந்தது. இன்னொரு கதை என்னென்னா, திருவாதிரைக்கு ஒரு வாய்க்காலி அப்படின்னு ஒரு சொல் வழக்கு உண்டு, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சேத்தன்னு ஒரு விறகு வெட்டியிருந்தாங்க, அவங்க தினைக்கும் விறகு வெட்டி அதை விற்று வர காசில் அரிசி வாங்கிட்டு வந்து அதை வடித்து யாராச்சும் ஒரு சிவனியார்கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தால் அவங்க சாப்பிடுவாங்களே. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப மழையாக இருந்ததுனால விறகுலாம் நனைஞ்சு போச்சு, நனைஞ்ச விறகை யாருமே யூஸ் பண்ண முடியாது, தீ பற்றிக்காதுன்னு சொல்லிட்டு யாருமே சேத்தனோட விறகை வாங்கவே வரல. அதனால சேத்தனுக்கு அன்னைக்கு காசே கிடைக்காதனால சோகமாக வீட்டுக்கு போனாங்க. அப்போ வீட்டில் கொஞ்சோண்டு கேழ்வரகு இருக்கிறத கவனித்தாங்க, அதை எடுத்து களி செஞ்சாங்க. களி செஞ்சு வச்சுட்டு யார்கிட்டையாச்சும் சிவனடியர்கிட்ட ஒருத்தர்கிட்டையாச்சும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணுன்னு இருந்தாங்க. இந்த சிவபக்தியை கண்டு சிவபெருமான் வச்சு அவங்களே சிவனடியாராக வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. ஒரு சேத்தன்கிட்ட போய் சாப்பாடு கேட்டாங்க, சேத்தனும் அந்த களியை கொடுத்தாங்க. களியை சாப்பிட்டுட்டு சிவபெருமான் சொல்கிறாங்க, நல்லா இருக்குப்பா களி, எனக்கு இன்னொரு வேலையும் சாப்பாடு இந்த களி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சேத்தனும் மிச்சம் இருந்த களியை எல்லாத்தையும் அந்த சிவனடியார்கிட்டையே கொடுத்துட்டாங்க. சிவபெருமானும் அப்படியே மறந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் சிதம்பரத்தில் நடராஜர் சன்னிதியை திறக்கும்போது நடராஜர் வாயிலையும் பக்கத்துலேயும் களிலாம் சதறி இருந்தது. இதை பார்த்த தீட்சிதர்கள் என்னமோ ஏதோன்னு பயந்துக்கிட்டு அந்த நாட்டு அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த நடந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் சன்னதியை திறந்தோம், நடராஜர் சன்னதியை வாயிலையும் பக்கத்துலேயும் சதறி களியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க.
நான் இதை கேட்டோடனே ராஜா ரொம்ப கோபமாகி சிப்பாய்களை விட்டு யார் இந்த மாதிரி காரியத்தை பண்ணா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க தீவிரமாக. அன்னைக்கு ராத்திரி கனவுல அந்த சிவபெருமான் அவங்க கனவுல வந்து சொல்கிறாங்க, நான் சேத்தனோட வீட்டில் களி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜா எழுந்திரிச்சு நீ அந்த சேத்தனுங்கிற விறகு வெட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்குன்னு பார்த்து தேர் திருவிழாவ போச்சு. அதனால் ராஜாவும் ஊர் மக்கள் எல்லாரும் தேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தேர் பள்ளத்தில் போய் மாட்டிக்கிச்சு. அந்த நேரம் பார்த்து தான் அந்த சேத்தனை காவலாளிகள்லாம் இழுத்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு ஒலி மாதிரி வந்து அதுலேருந்து சேத்தனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அது யாரோட குரல்னா சிவபெருமானோட குரல் தான். சேத்தன்கிட்ட அந்த சிவபெருமான் என்ன சொன்னாங்கன்னா, நீ பதிகங்கள்லாம் பாடு, அந்த தேர் உடனே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சேத்தன் சொன்னாங்க, எனக்கு பதிகங்கள்லாம் பாட தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சிவபெருமான் பதிகங்கள் பாடுறதுக்கு சக்தியெலாம் அளித்தாங்க. உடனே அந்த சக்தியை வச்சுக்கிட்டு பதிகங்கள் பாடினாங்க. அந்த பதிகத்தில் பல்லாண்டுன்னு கடைசியாக ஒரு வார்த்தை வரும். இந்த பதிகத்தை பாடி முடித்தோடனே அந்த தேர் தானாகவே அந்த பள்ளத்தை விட்டு வெளியில் வந்துடுச்சு. அவங்க அந்த சேத்தனோட சிவபக்தியை கண்டு ராஜாவும் சிப்பாய்களும் ஊர் மக்களும் எல்லாரும் சேத்தனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. இதுவும் எப்போ நடந்ததுன்னா, ஒரு மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு தான் எதுவும் நடந்தது. அவங்க இந்த இதனால தான் களியெல்லாம் திருவாதிரை அன்னைக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பிடுவாங்க. இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது, அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். சில முனிவர்கள்லாம் சிவபெருமனோட நடனத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு யாகம் வளர்த்தாங்க. அப்போ பிச்சைக்காரன் வேடத்தில் சிவபெருமான் வந்தாங்க. அங்கே எங்கே வந்தாங்கன்னா, அந்த முனிவர்களோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க மனைவிகள் கிட்டலாம் பிச்சை கேட்டாங்க. அவங்க மனைவிகள் மெய் மறந்து அந்த பிச்சைக்காரன் பின்னாடியே போனாங்க. அப்போ இதை கண்ட முனிவர்கள்லாம் ரொம்ப கோபம் அடைஞ்சு அவங்க யாகம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த யாகம் மூலமாக ஒரு மதம் பிடிச்ச யானை, மான், முயலகன், நெருப்பு, உடுக்கை இந்த அஞ்சத்தையும் உருவாக்கி அந்த பிச்சைக்காரனை அழிக்கிறதுக்கு ஏவி விட்டாங்க. அந்த சிவபெருமான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த யானையையும் மானையும் அழித்து சாகடிச்சு அதோட தோலை தன் மேலே போர்த்திக்கிட்டாங்க. அந்த முயலகனை காலில் கழுத்தில் வச்சு மிதிச்சுக்கிட்டு ஒரு கையில் நெருப்பையும் ஒரு கையில் உடுக்கையும் பிடிச்சிக்கிட்டு ஒத்த காலில் நடனம் ஆடினாங்க. இந்த நடனத்தை தான் ஆர்த்ரா தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு நடனம் ஆடினாங்கன்னா, அந்த புனிவர்கள்லாம் யாகம் செஞ்சு சிவன நடனத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அதுக்கு தான் இந்த நடனத்தை ஆடினாங்க. இந்த திருவாதிரைக்கு வடமொழியில் என்ன பேர்னா ஆர்த்ரான பேர் இருக்குது. அதுதான் அப்படியே மருவி ஆர்த்ரான் இருந்துச்சு. அதுதான் நம்ம இன்றைக்கி ஆர்த்ரா தரிசனம்னு வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். இப்போ திருவாதிரை நோன்பு அப்போ அந்த பெண்கள்து கல்யாண திருமணம் ஆன பெண்கள்லாம் மாங்கல்ய பாக்கிய நீடிக்கணும்னு வேண்டிட்டு அந்த நோன்பு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு தனி கதையே இருக்குது. த்ரேதாயுகான்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பார்வதி தேவியோட தீவிர பக்தை. அவங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம் நடந்துச்சு. அந்த காலத்தில் கல்யாணம்லாம் நாலு நாள் நடக்கும். மூணாவது நாள் அவங்களோட கணவர் இறந்துட்டாங்க. அதை கண்டு அவங்க அழுது பார்வதி தேவி கோயில்கிட்ட போய் திட்டுறாங்க, நான் உனக்கு இவ்வளோ நாளாக பக்தையாக இருந்தேன், நீ என்னோட கணவரை உயிரை எடுத்த அப்படின்னு திட்டுறாங்க பார்வதி தேவியை. இதெல்லாம் இந்த திட்டலெல்லாம் பார்வதி தேவி கைலாயத்துலேருந்து கேட்குறாங்க. உடனே பார்வதி தேவி ஒரு சபதம் எடுக்கிறாங்க, இந்த த்ரேதாயுகோட கணவரை நான் எப்படியாச்சு உயிர் மீட்பேன் அப்படின்னு சபதம் எடுத்தாங்க. இந்த சபதத்தை கண்டு சிவபெருமான் ஆச்சரியம் அடைஞ்சாங்க. உடனே கோபத்தோட சிவபெருமான் யமனை பார்த்தாங்க. உடனே யமன் நினச்சாங்க, நமக்கு எதுக்கு இந்த மாம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரேதாயுகோட கணவருக்கு உயிர் பிச்சுட்டாங்க. த்ரேதாயுகோட கணவரும் பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூலோகத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி அளித்தாங்க. இதுவும் ஒரு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கி தான் நடந்தது. அதனால தான் பெண்கள்லாம் திருமணம் ஆகாத பெண்கள்லாம் என்ன நோன்பு இருப்பாங்க, இந்த திருவாதிரை நோன்பு எதுக்குன்னா சிவபெருமான் ஒரு நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க.
அது எதுக்கு திருமணம் ஆன பெண்கள்லாம் மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கணும்னு இந்த திருவாதிரை நோன்பை இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இந்த கதைகள்லாம் நாங்கள் சொன்னது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது இப்போ நான் சொல்ல போகிறது தான் பல பேருக்கு தெரியாத ஒரு கதை. அது என்ன நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். ஹிரண்யவர்ம ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்க கவுட தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஹிரண்யவர்ம ராஜா தான், இந்த ஹிரண்யவர்ம ராஜாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னா சிம்மவர்ம ராஜான்னு ஒரு பேர் இருக்குது. இந்த சிம்மவர்மர் தான் அந்த பல்லவர் வம்சத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க இவங்க என்ன இவங்களுக்கு இவங்களோட தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க ரொம்ப சிறந்த சிவபக்தராக இருந்ததுனால நடராஜர் கோயிலில் குளத்தில் போய் குளித்தாங்க. இந்த கோயில் குளத்துக்கு சிவகங்கைன்னு ஒரு பேர் இருக்குது. சில பேர்கள் என்ன கூப்பிடுவாங்கன்னா பிரம்மானந்த கூபம்னு இந்த குளத்தை கூப்பிடுவாங்க. இந்த குளத்தில் குளித்து எழுந்தோடனே அவங்களோட தோல் நோயெல்லாம் நீங்கிட்டதுனால அவங்க ஒன்று யோசித்தாங்க, நம்ம நடராஜருக்கு இன்னொரு சலை செய்யணும் அப்படின்னு யோசித்தாங்க. அதனால் சிற்பிகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு நிபந்தனை சொன்னாங்க. அது என்னென்னா நீங்கள் நடராஜரோட சலையை செதுக்கணும், ஆனால் என்ன நிபந்தனைனா அது வெறும் பொன்னால் மட்டும்தான் இருக்கணும், ஒரு துளி செப்பு கூட அதில் கலக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை சிற்பிகள்லாம் கேட்டு எப்படி மன்னரே இதெல்லாம் இப்படிலாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் பண்ணி கொடுக்கறது உங்கள் வேலைன்னு சொல்லிட்டாங்க. உடனே சிற்பிகளும் செஞ்சு இவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதனால் அவங்களால முடியல. ஏன்னா தங்கத்தில் செப்பு கலந்தாதான் நம்ம நினச்ச வடிவம் வர முடியும். அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய தான் தங்கம். இதை இவங்களால முடியலைங்கிறதுக்காக இவங்களோட குருவான இவங்க குருக்கிட்ட போய் அந்த வேலையை கொடுத்தாங்க. இந்த இவங்க குருவோட பேர் என்னென்னா நமசிவாய முத்து ஸ்தபதினு ஒரு இவங்க உங்கள் குருவோட பேர். அவங்கக்கிட்ட இந்த வேலையை கொடுத்தாங்க. என்ன ராஜா கொடுத்தாங்கன்னா வெறும் செப்பம் மட்டும் கொடுத்து அதில் நடராஜரோட சிலையை செதுக்க சொன்னாங்க. அந்த முத்து ஸ்தபதியும் இந்த மாதிரி அழகாக நடராஜரோட சிலையை செதுக்குனாங்க. அதை பார்க்குறதுக்கு நல்லா தத்ரூபமாக அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து அந்த ராஜா சொன்னாங்க, நீங்கள் இந்த சிலை ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இது வந்து பவுனால் சதுக்காயினால சிதம்பரத்தில் வைக்க முடியாது, இருந்தாலும் நல்லாயிருக்கு, இதை வச்சுக்கோங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறாங்க ராஜா, எனக்கு இதே மாதிரி அச்சஸ்லாம் பவுனில் செஞ்சு கொடுங்க, வெறும் பவுன் மட்டும்தான் செய்யணும், அதில் ஒரு துளி செப்பு கூட கலக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த நிபந்தனைக்கு அந்த முத்துஸ்தபதியும் ஒத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள் கழித்து என்ன ஆகுதுன்னா அவங்க முத்து சபதியோட சிஷியர்கள்லாம் வந்து ராஜா கிட்டே சொல்கிறாங்க, ராஜாவே சில தயாராகிடுச்சு, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மூஞ்சில் ஒரு பயத்தோட சொல்கிறாங்க. அது ஏன்னா அந்த சில நாட்களில் ஒரு கதை நடந்தது. அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். முத்து ஸ்தபதி தங்கத்தெல்லாம் உருக்கிட்டு இருக்கும்போது ஒரு முதியவர் அவங்க முதியவர்கிட்ட இருந்த சில செப்பு காசுகளை அதில் போட்டாங்க, அந்த தங்கம் உருக்கிறதுல. அதுவும் உருகி தங்கத்தோட தங்கமாக கலந்துருச்சு. மறுபடியும் அந்த தாத்தா சொல்கிறாங்க, இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க, இதையும் வச்சு சிற்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அந்த முத்து ஸ்தபதிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரின்ட்டு எப்படியோ சிலையை செதுக்கிட்டாங்க. அந்த ராஜாவும் வந்து பார்க்கும்போது நல்லா தத்ரூபமாக அழகாக இருந்துச்சு அந்த சிலை. ஆனால் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, எப்படிரா நம்ம பல சிற்பிகளை கூப்பிட்டோம், அவங்களால பொண்ணால் செதுக்க முடியாதது, இவன் மட்டும் எப்படி செதுக்கியிருப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. மறுபடியும் ராஜா கேட்குறாங்க அந்த முத்து ஸ்தபதிக்கிட்ட, இது முழுக்க முழுக்க பவுனால் தான் பவுனால் தானப்பா செதுக்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முத்து ஸ்தபதி வர வழியே இல்லாமல் நடந்த கதைலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் தங்கம் உருக்கும் போது ஒரு முதியவர் வந்து அவங்கக்கிட்ட இருந்த சில செப்பு காசுகளை தங்கம் உருக்கிறதுல போட்டாங்க, அதுவும் உருகி தங்கத்தோட தங்கமாக கலந்து போயிடுச்சு மண்ணா, இதை வச்சு இதையும் வச்சு நீங்கள் சலை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் போயிட்டாங்க அப்படின்னு ராஜா கிட்ட இந்த முத்து சபதி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மன்னர் ரொம்ப கோபம் அடைஞ்சு அந்த முத்து சபதியும் அவங்க சிஷியர்களையும் சிறைச்சாலையில் போட்டாங்க. இன்னொரு தடவை அந்த சிலையை தொடச்சிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப செக்கச்சவேன்னு காட்சி அளித்தது. அந்த சிலையை ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க தூங்கலான்னு போனாங்க இரவு நேரத்தில். அப்போ அவங்க தூங்கலான்னு கண்ணை அப்படியே கொண்டு சொருவுது. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஒளி பிரகாசமாக வீசுது.
அந்த ஒளி அவங்க கண்ணை கூசுது. அந்த மன்னரோட கண்ணை என்னன்னு பார்த்தா ஒளியிலேருந்து ஒரு குரல் வருது. அது யார குரல்னா சிவபெருமானோட குரல். சிவபெருமான் அந்த மன்னர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த சிதம்பரத்தில் சிகப்பாக காட்சி அளிக்க விரும்புகிறேன், நீ அதனால் நான் காசு போட்டால் இந்த சிலையில் சிலையாக நீ சிதம்பரத்தில் வச்சிரு. முத்துஷ்டபதி வெறும் செப்பால மட்டும் சிதைக்கணுன்ற சிலையை தென் தமிழகத்துக்கு உன் சிப்பாயி மூலமாக எடுத்துகிட்டு போ. அந்த அந்த தென் தமிழகத்தில் எந்த இடத்துல அந்த இந்த சிலை ரொம்ப கனமாக உணர்றாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட சொல்லு, மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் குரல் மூலமாக சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த ஹிரண்யவர்மன் ராஜாவும் காலையில் எழுந்திரிச்சு அந்த சிப்பாய்கள்ட்டெல்லாம் சொல்கிறாங்க, அந்த முத்துஷ்டபதி செதுக்குனா வெறும் செப்பால் செதுக்குனா அந்த சிலையை தூக்கிட்டு போய் தென்தமிழ் தூக்கிட்டு போங்க, அங்கே எங்கே கனமாக உணர்றீங்களோ அங்கே வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சிப்பாய்களும் அந்த சிற்பத்தை தூக்கிட்டு போகிறாங்க. பக்கத்தில் அந்த சிற்பிகளும் அந்த முத்துஸ்தபதியும் கூடவே போகிறாங்க. தாமிரபரணி ஆறு வந்துருச்சு. வடக்கரை ஓரமாக புறக்கரை பக்கமாக போயிட்டுருக்கப்போ அந்த சிப்பாய்களுக்கு அந்த சிலை ரொம்ப கனமாக உணர்ந்ததுனால அங்கேயே வச்சுட்டாங்க. அது என்ன ராத்திரி நேரமாக இருந்ததுனால அங்கேயே தூங்கிட்டாங்க. காலைல எழுந்திரிச்சு பார்க்கும் போது சிலையை காணும், ரொம்ப பதறி போயிட்டாங்க. அப்போ யார்கிட்ட சொல்கிறதுன்னு பார்த்தா அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று தெரிய வந்துச்சு, இந்த தாமிரபரணியை சுற்றி ஆட்சி செய்கிறது ராமபாண்டியன்கிற ஒரு அரசர் தான். அவங்களும் ஒரு தீவிர சிவபக்தர். அவங்க எந்த அளவுக்கு சிவபக்தர்னா எந்த அளவுக்கு சிவபக்தர்னா திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பரை தரிசிச்சுட்டு தான் காலையில் சாப்பிடுவாங்களே, தரிசிக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிவபக்தியானவங்க தான் இந்த ராமபாண்டியன். இவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் சாலையை தூக்கிட்டு வந்தோம், அது காணாமல் போச்சுன்னு. அப்போ தான் ராஜாவுக்கும் ஞாபகம் வந்துச்சு சிவபெருமான் சொன்னது. அது என்ன சிவபெருமான் சொன்னாங்கன்னா, இவங்க வர்றதுக்கு சில நாட்கள் முன்னாடியே அந்த ராஜாவுக்கும் ஒரு கனவு வந்துச்சு. அது என்ன கனவுனா, அது என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு தாமிரபரணியில் ரொம்ப வெள்ளமாயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த ராமபாண்டியனால் நெல்லை அப்புறம் சந்திக்கவே முடியலன்னு சோகத்தோட போய் படுத்துட்டாங்க. அந்த கனவுல தான் நெல்லையப்பர் சாமி காட்சி எடுத்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, நீ கவலைப்படாதப்பா, என்னை பார்க்கலன்னு, நீ இப்போ காட்டுக்கு போ, அங்கே சிலம்பொலி கேட்கும், அந்த ஒளியை தொடர்ந்து நீ போயினா அந்த ஒளிக்கிட்ட போய் நீ கீழே பாரு, அங்கே எறும்புகள்லாம் வரிசையாக போவோம், அந்த எறும்புகளை பின்தொடர்ந்துட்டே போ, எந்த கட்டத்தில் அந்த எறும்பு மறையுதோ அங்கே பாரு, அங்கே நிமிர்ந்து பாரு, என்னோடய மேனி தெரியும், அதை வச்சு நீ பிரதிஷ்டை பண்ணி அங்கே எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஞாபகம் வந்துச்சு ராஜாவுக்கு. உடனே காட்டுக்கு போய் அந்த சிலம்பொலி கேட்குற இடத்துக்கு போய் கீழே பார்த்தா எலும்புகள் போகுது, அதை பின்னே போனால் ஒரு புத்தில் போய் மறைஞ்சிது அந்த எலும்புகள்லாம். பக்கத்துலேயே பார்த்தா சிவபெருமானோட அந்த 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 சிலை இருக்குது. இதுதான் என்ன சிலைனா, அந்த அந்த சிப்பாய்கள்லாம் நாட்டில் அந்த ஹிரண்யவர்மன் ராஜா சொன்னதுனால தூக்கிட்டு வந்தாங்கல்ல முத்துஸ்தபதி செதுக்கினதை, அந்த வெறும் செப்பாலே செதுக்கின சிலை தானே, அந்த சிலை தான் அங்கே இருந்தது. அதை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஒரு கோயில் கட்டிட்டாங்க. இந்த கோயிலுக்கு செப்பறைன்னு இந்த செப்பறைங்கிற ஊரில் தான் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் சிவபெருமானை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஆனந்த கூத்தன் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இந்த ராமபாண்டியனுக்கு அடுத்த கீழே சிற்றரசராக யார் இருக்காங்கன்னா வீரபாண்டியன் ஒரு அரசர் இருக்காங்க. அவங்க அந்த ராமபாண்டியன் கட்டின கோயிலை பார்க்குறதுக்கு வந்தாங்க. அப்போ சிவபெருமானோட அந்த சிலை ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஏய், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே, யார் இதை செதுக்குனது, கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே முத்துஸ்தபதி தானே செதுக்குனாங்க, முத்துஸ்தபதியை போய் அவங்க முன்னாடி நிறுத்தினாங்க, வீரர் பாண்டிய முன்னாடி. அவங்களும் எனக்கு ரெண்டு சிலை செதுக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த முத்துஸ்தபதியும் ரெண்டு சிலை செதுக்கி கொடுத்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தத்ரூபமாக இருந்தது. இதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீரபாண்டியர் ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க, இனிமேல் இந்த மாதிரி அழகான சிலைகள்லாம் எந்த கோயிலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாய்களுக்கு ஒரு கட்டளை இடுறாங்க. இந்த முத்துஸ்தபதியை போய் அழைச்சிக்கிட்டு ரெண்டு கையையும் வெட்டிடுங்க, கடைசியாக அவனோட கழுத்தையும் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிப்பாய்களுக்கு மனசே வரல, ஏன்னா இந்த முத்துஸ்தபதி சிவபெருமானோட சிலையை செதுக்குறாங்கல்ல, அதனால அவங்க ஒரே ஒரு கையை மட்டும் வெட்டிட்டு விட்டுட்டாங்க.
முத்துஸ்தபதிக்கு இந்த மாதிரி ஒரு கையை வெட்டின விஷயம் ராமபாண்டியக்கு தெரிஞ்சோடனே அந்த வீரர் பாண்டியன் மேலே போர் தொடுத்து அந்த வீரபாண்டியோட ஒரு கையை மட்டும் வெட்டி அந்த ரெண்டு சலையிலையும் தூக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த வீரபாண்டியன் ரெண்டு ஊரில் வைக்கிறதுக்கு தான் இந்த சலையை கேட்டாங்க. அது ரெண்டு ஊர்லாம் என்னன்னா கட்டாரி மங்கலம், கரி சூழ்ந்த மங்கலம். இந்த ரெண்டு ஊர்லேயும் அந்த சிவபெருமானோட சலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அந்த மரத்தால் செயற்கை கையை முத்துஸ்தபதிக்கு ராமபாண்டியன் அரசர் பொருத்தி விட்டாங்க. இந்த மரக்கையை வச்சுக்கிட்டு இன்னொரு சிலையை செதுக்குனாங்க அந்த முத்துஸ்தபதி. அதை பார்க்க இன்னும் ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருந்துச்சு. தன்னையே மெய் மறந்து ராமபாண்டியன் சும்மா கன்னத்தில் இப்படி கிள்ளி பார்த்தாங்களா, அந்த களிமண்ணில் இப்படி கையை வச்சா பதிஞ்சிடும்ல, அதை மாதிரி பதிஞ்சிருச்சு அந்த கைவடு. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்க தூத்துக்குடியில் இருக்கிற கருவேலங் குளத்தில் வச்சுட்டாங்க, அந்த வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இன்னமும் இந்த நாலு ஊர்லேயும் இந்த ஆருத்ர தரிசனமும் சிறப்பாக நடைபெறுது. காலையிலேருந்து எப்போ எந்த நேரமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆருத்ர தரிசனத்தில் பார்த்து கண்டு கழித்து திருவாதிரை நோன்பை பெண்கள்லாம் முடிப்பாங்க. இந்த திருவாதிரை நோம்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு சிவபெருமானை போய் வேண்டி சிவபெருமானோட தரிசனம் கிடச்சோடனே வீட்டில் வந்து களி செஞ்சு தனக்கும் சாப்பிட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் கொடுத்துட்டு கொடுப்பாங்க. அடுத்த நாள் ஆழ்த்த தரிசனம் பார்த்துட்டு இந்த விரதத்தை முடிச்சிடுவாங்க. இதே மாதிரி திருவாதிரை நோன்பு இருந்து நீங்களும் இறைவனோட அருள் பெறதுக்கு சாமணி கொஞ்சம் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.